இப்பெல்லாம் பசங்க வந்து கம்ப்யூட்டர் தான் கேம்ஸ் நிறையா விளையாடுறாங்க. ஸோ அந்த கேம்ஸ் விளையாடுறதுக்குன்னே கேமிங் எக்ஸசரிஸும் நிறையா வந்துருச்சு. அதில் பார்க்கும்போது கேம் பேடில் ஜாய்ஸ்டிக் வந்து ரொம்ப கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் கூட இந்த லேப்டாப்பில் வந்து அந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் இந்த கேமை விளையாண்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த கேமை விளையாடும் போது அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸே தனியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாய்ஸ்டிக்கை தான் குவாண்டம் ப்ராண்ட்லேருந்து வந்திருக்கிற கேம் பேடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடய ஃபங்க்ஷன் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வெல்கம் டு கனி டிக்டாக். நான் உங்கள் அசன். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குன்னே கேம் பேடான ஜாய்ஸ்டிக் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த கேமிங் பேடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குவாண்டம் ப்ராண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு ஜாய்ஸ்டிக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ குவாண்டம் ப்ராண்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்திங்கன்னா இங்கேயும் இந்த ஜாய்ஸ்டிக்லேயும் இந்த குவாண்டம் ப்ராண்டிங் இருக்குது. ஸோ இந்த மாடல் நம்பர் வந்து QHM7468 2V அப்படிங்கிற மாடல் நம்பரு இது ஜாய் பேடு. அடுத்த பேக்கில் வந்து பார்த்தோம்னா இந்த பவுச்சிலேயே அதோட ஸ்பெக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பவுச்சை ஓப்பன் பண்ணதும் கேம் பேடு வந்து நம்ம வெளியே எடுத்துடுறோம். ஸோ கேம் பேடு ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து நல்லா பிளாஸ்டிக் பாடியாக செஞ்சுருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பாடியில் செஞ்சுருக்கறனால இது வந்து நல்லா காம்பேக்ட் டிசைனாகவும் ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்குது. அதே சமயத்தில் நல்ல எர்கானமிக் டிசைனாகவும் இருக்குது. இது இது கையில் இப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கையில் பிடிச்சி விளையாடுற அளவுக்கு இவங்க வந்து அந்த டிசைன் எர்கானமிக்காக பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த கேம் பேட் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக கம்மியாக இருக்கனால அதுவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பாடியை கொடுத்துருக்கறனால இந்த லைட் வெயிட்டுக்கும் அது ஒரு காரணமாக இருக்குது. ப்ளஸ் இந்த பிளாஸ்டிக் இருக்கிறனால இந்த கேம்ஸ் விளையாடும் போது நீங்கள் என்ன தான் இதில் அடி அடின்னு அடித்தாலும் இது வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து இந்த கேம் பேடில் வந்து என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் வந்து எல்லாமே நேவிகேஷன் பட்டன்ஸ் இல்லைன்னா கண்ட்ரோலர் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 8-way டைரெக்ஷனல் பட்டன்ஸ் இது. ஸோ இது வந்து டைரெக்ஷனுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது நேவிகேஷன் பட்டன்ஸ் இது. இது 8-way டைரெக்ஷனல் பட்டன்ஸ் இது லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா 4 பட்டன் இருக்குது. அதுவும் வந்து ஆக்ஷன் பட்டன்ஸ் எல்லாமே. ஸோ 1, 2, 3, 4 எல்லாமே வந்து ஆக்ஷன் பட்டன்ஸு. அதே போல் மேலே டாப்பில் பார்த்தோம்னா L1, L2, R1, R2 அப்படிங்கிற 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஆக்ஷன் பட்டன்ஸ் இது. ஸோ இது இந்த 4 சேர்ந்தது தான் கிட்டத்தட்ட 8 ஃபயர் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 4 இருக்குது, ப்ளஸ் மேலே 4 இருக்குது, எல்லாம் சேர்ந்து 8 ஃபயர் பட்டன்ஸ் வருது. அடுத்ததாக வந்து இந்த ரெண்டு இது இந்த மூமெண்ட் பட்டன்ஸ் வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆக்சிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது பட்டன்ஸ் இது. இது 4-way ஆக்சிஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இது. ஸோ 4 பக்கமும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இது. இதில் வந்து செலக்டு ஸ்டார்ட் பட்டனும் இருக்குது சென்டரில். அது போக அனலாக் பட்டனும் ஒன்று இருக்குது. அது போக ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் இருக்குது. இது நம்ம லேப்டாப்பில் கனெக்ஷன் கொடுத்தோம்னா இந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் ஆகும். ஸோ அது வந்து அனலாக வந்து நம்ம ஆன் பண்ணியிருக்கோமா ஆஃப் பண்ணியிருக்கோமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அனலாக் வந்து ஆன் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சிஸ் கண்ட்ரோல் மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த ஆக்ஷன் கண்ட்ரோல் பட்டன்ஸ் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அனலாக ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கீஸ்லேயே வந்து ஆக்ஷன் கண்ட்ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இங்கே 4 இது நம்ம பண்ணுற அதே இதை இங்கே நம்ம கன்வெர்ட் பண்ணி இதுலேயும் நம்ம விளையாண்டுக்கலாம். வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எல்இடி லைட் இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த கேம் பேடோட பட்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து இந்த கேம் பேடு வந்து எல்லா பிசிக்கும் கம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ விண்டோஸில் வந்து விண்டோஸ் மினிமம் 7-8, 9, 10 எல்லாத்துக்குமே இது கம்பேட்டபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கேம் பேடு வந்து பழைய கேம்ஸுக்கும் இல்லை நியூ கேம்ஸுக்கும் வந்து காம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ பிசியில் வந்து நீங்கள் எந்த கேம்ஸ் போட்டாலும் அதுக்கு இது காம்பேட்டபிளாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹேண்டியாகவும் விளையாடுறதுக்கு ஹேண்டியாகவும் இருக்கும். இந்த கேம் பேடை வந்து நான் உங்களுக்கு ஒரு பிசியில் கனெக்ட் பண்ணி ஒரு கேம் எப்படி நம்ம விளையாடும் போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எப்படி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் ஒரு கேம் விளையாண்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
குவாண்டம் கேம் பேடில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்தோம்னா அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தோம்னா இது டிரைவர் சிடி இன்சைடு அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு டிரைவர் சிடி அவங்களே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சிடி வந்து நம்ம லேப்டாப்பில் போட்டு இந்த டிரைவரை வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும், ப்ளஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும். இந்த சிடி வந்து எல்லா இதுக்கும் காம்பேட்டபிளாக இருக்கும். விண்டோஸில் வர 7, 8, விஸ்தா, எக்ஸ்பி அந்த மாதிரி எல்லா ஜென்ரேஷன்ஸுக்கும் இது வந்து காம்பேட்டபிளாக இருக்கிற சிடி இது. ஸோ இது இந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ ப்ளே பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு நீங்கள் வந்து லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்லைன்னா ப்ளே ஸ்டேஷன்லேயும் இந்த கேம் பேடை போட்டு விளையாடலாம். குவாண்டம் கேம் பேடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து நேவிகேஷன் பட்டன்ஸு இல்லைன்னா டைரெக்ஷனல் பட்டன்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி இது வந்து 8-way டைரெக்ஷனல் பட்டனுங்கிறனால இதை யூஸ் பண்ணி ரைட்டில் போகிற வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரைட் சைடு பட்டன் அமுத்துறேன், அவர் ரைட்டில் போகிறாரு. அதே சமயத்தில் ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். அதே சமயத்தில் லெஃப்டில் போகிறனாலும் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அனலாக வச்சிட்டோம்னா அனலாகில் இப்போ லைட் இண்டிகேட்டர் வந்துருச்சு, இதை வச்சு நம்ம இந்த டைரெக்ஷனல் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணலாம். சேம் டிட்டோ அதே மாதிரி பட்டன்ஸ்க்கு வந்து இதுலேயும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஃபார்வர்டு எல்லாமே பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த ரைட் சைடு ஆக்சஸ் கண்ட்ரோல் பட்டன் வந்து கேமராக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா எந்த வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம், மேலே பார்த்து எந்த டைரெக்ஷன் வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் போகணும் அப்படின்னா இந்த யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் போய்க்கலாம். அடுத்ததான் இது ஆக்ஷன் பட்டன்ஸ். இது ரைட் சைடில் எல்லாமே ஆக்ஷன் பட்டன்ஸ். டாப்பில் பார்த்திங்கன்னா ட்ரிகர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஃபயர் பட்டன்ஸு. இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து கன்னை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஹேக்கிங் பண்ணுற மாதிரி இந்த சிம்பிள்ஸ் வருது. ஸோ கன்னுக்காக இந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே கன் ஷூட்டிங் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த பட்டன் பண்ணோம்னா அந்த ஹேக்கிங் பண்ணுற அந்த ப்ராசஸ் எல்லாமே வருது. ஸோ இது வந்து ஆக்ஷன் பட்டன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 ப்ளஸ் 8 ஃபயர் பட்டன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் குவாண்டம்து வந்திருக்கிற கேம் பேட் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கேம் பேடு வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த கேம் பேட் வந்து நிஜமான ப்ளே ஸ்டேஷன் கண்ட்ரோலர் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கனால இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 500 பட்ஜெட்லேயே நீங்கள் வாங்கக்கூடியதாக இந்த கேம் கண்ட்ரோலர் மாதிரியே ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி 500 பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பயிங் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இதே போல் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ நைஸ் டே.
check the mic and make sure it sound right, boys.